மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஜவ்வாது மலைக்கு கண்ணை கவரும் வகை வகையான வண்ணத்து பூச்சிகள் படையெடுக்க துவங்கியுள்ளன. இதுகுறித்து ஒரு செய்தி தொகுப்பை காணலாம். தங்கள் வண்ணங்களால் காண்போரை கவர்ந்து இழுக்கும் பட்டாம்பூச்சிகள் மலர்களில் இருந்து தேனை உறிஞ்சி பருகுவதும் மிக ஒடிசலாக இங்கும் அங்கும் சிறகடித்து பறப்பதும் பலரையும் கண்டுகளித்து இன்புற செய்யும். இந்த பட்டாம்பூச்சிகள் பொதுவாக அடர் காடுகள் மலை பிரதேசங்களில் அதிகம் காணப்படுவது வழக்கம். தற்போது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் அங்கு உள்ள சில வகையான பட்டாம்பூச்சிகள் கிழக்கு தொடர்ச்சி மலைகளின் அங்கமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலை போன்ற மலை பிரதேசங்களுக்கு இடம்பெயர்ந்துள்ளன. ஜவ்வாது மலையில் குரசை, எலந்த மரம், காட்டு எலுமிச்சை போன்ற மர வகைகள் அதிக அளவில் இருப்பதால் அந்த மரத்தின் கிளைகளில் முட்டையிட்டு தற்போது பட்டாம்பூச்சிகளாக உருமாறி வண்ண வண்ண நிறத்தில் பறந்து கண்களுக்கு விருந்தாகி வருகிறது. ஜவ்வாது மலை, திருவண்ணாமலை உள்ளிட்ட அடர்வன பகுதியில் கிட்டத்தட்ட 87 வகையான பட்டாம்பூச்சிகள் வாழ்ந்து வருவதாக சூழலியல் ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். இப்போதைக்கு நம்ம டாக்குமெண்ட் பண்ண அளவுக்கு நம்ம பார்த்தோம்னா திருவண்ணாமலையில் மட்டும் ஒரு 87 வகையான பட்டாம்பூச்சி வகைகள் வந்து நம்ம டாக்குமெண்ட் பண்ணிருக்கோம். ஸோ பட்டாம்பூச்சிகள்ன்றது வந்து ரொம்ப ஒரு அபூர்வமான ஒரு பிராணி, எந்த வித இயற்கையே ஒரு அபூர்வமான விஷயங்கள் நிறையா இருக்குது. அதில் குறிப்பாக பட்டாம்பூச்சிகள்னு சொல்லும் பொழுது ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இப்போ பட்டாம்பூச்சிகள்னு பார்க்கும்போது அதோட லைஃப் சைக்கிள் வந்து கொஞ்சம் வித்தியாசம். அதோட எப்படி அது வந்து பட்டாம்பூச்சியாக மாறுதுன்றதே வந்து ரொம்ப ஒரு அபூர்வமான விஷயம். தற்போது ஜவ்வாது மலையில் லைன் என்ற குறிப்பிட்ட வகையான பட்டாம்பூச்சிகள் அதிக அளவில் இடம்பெயர்ந்துள்ளன. இந்த பட்டாம்பூச்சிகள் பல 100 கிலோமீட்டர் தூரம் பறந்து செல்லும் திறன் கொண்டவையாகவும் பருவமழை காலங்களின் போது இடம்பெயர்ந்து வாழும் தன்மை கொண்டதாகவும் விளங்குகின்றன. காய், கனிகள் மற்றும் விதைகள் உருவாவதற்கும் அதிக மகசூல் பெறுவதற்கும் முக்கிய காரணியாக விளங்கும் மகரந்த சேர்க்கைக்கு உறுதுணையாக விளங்குவது பட்டாம்பூச்சிகள். வண்ணத்து பூச்சிகள் மகரந்த சேர்க்கைக்கு உதவியாக இருப்பதோடு பறவைகளுக்கும் பூச்சி இனங்களுக்கும் இரையாக மாறி உணவு சங்கிலிக்கும் உதவி புரிகின்றன. தென்மேற்கு பருவமழையில் வந்து ஃபஸ்ட்டு கேரளா, கர்நாடகா அந்த பகுதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய பட்டாம்பூச்சிகள் அங்கே மழை பலத்தா இது இப்போ அதிகமாகும் பொழுது கிழக்கு தொடர்ச்சி மலைக்கு வந்து வலசை செய்து நம்ம ஜவ்வாது மலை மாதிரி இல்லை திருவண்ணாமலையில் இருக்கிற ஃபாரஸ்ட்ஸ் அந்த ரீஜனுக்கு வந்து அங்கே வந்து அதோட வாழ்க்கையை வந்து மேற்கொள்ளுது. அப்போ இங்கே வந்து மழை காலம் வரும்பொழுது இங்கே மரங்களும் செடிகளும் பூக்க பூக்க அதோட வாழ்க்கையை வந்து இங்கே இது பண்ணுது. பாதுகாக்கப்பட வேண்டிய பட்டாம்பூச்சிகள் தற்போது செடி கொடிகள் அழிவால் குறைந்து வருகின்றன. காடுகள் அழிக்கப்பட்டு வீடுகளாக மாறியதும் நம் வாழ்க்கை முறை மாற்றத்தாலும் வண்ணத்து பூச்சிகளை காண்பது அரிதாகி கொண்டே வருகிறது. பட்டாம்பூச்சி இனங்களை பாதுகாத்து அவைகளை நாளும் பார்த்து ரசித்திட பட்டாம்பூச்சி இனங்களை பாதுகாத்து அவைகளை நாளும் பார்த்து ரசித்திட சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்பதே சூழலியல் ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக ஜவ்வாது மலையிலிருந்து திருவண்ணாமலை செய்தியாளர் ஸ்ரீதர்.